வந்து 1997ல் தமிழ் செட் ஆரம்பிக்க சொல்ல தமிழ் செட்டை சக்ஸஸ் ஆகணும்னு தான் அதான் என்னோட குறிக்கோளாக இருந்தது. இப்போ 2000ல் தமிழ் மேட்டிமன் ஆரம்பிச்சுன்னு அதை சக்ஸஸ் ஆகணுன்றது, அப்புறம் பாரத் மேட்டிமன் ஆரம்பிச்சுன்னு அதை சக்ஸஸ் ஆகணுன்றது. அப்படியே அது ஒரு ஒரு லான்ச் பண்ணுவோன்னா அதை சக்ஸஸ் ஆகணும், அது சக்ஸஸ் ஆகணும்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். இப்போ வந்து மேட்டிமனி குழுமத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் மெம்பர் நியூ மெம்பர் ஆட் பண்ணுறோம். ஒரு 15% மக்கள் வந்து இந்த பேரண்ட்ஸ் வந்து எங்கள் சைட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸ் தான். 21 இயர்ஸ் வி டிட் அ ரிலென்ட்லெஸ் ஒர்க் டு கிரியேட் திஸ் கேட்டகரி அண்ட் மேக் திஸ் கேட்டகரி சக்ஸஸ்ஃபுல். டுடே பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம்பிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா 21 இயர்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா இன் பீப்புள் டோல்ட் இந்த இந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகாமல் அது மாதிரி. பட் பிலீவ் தட் இட்ஸ் எ வே ஃபார்வர்ட் ஃபார் பீப்புள் டு ஃபைண்ட் லைஃப் பார்ட்னர். 1000 தடவை போய் கூட ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு. ஓகே, அது வந்து சம்மாட்டம் ஓர பேட அந்த மறுவி வந்து 1000 தடவை போய் பண்ணி கல்யாணம் பண்ணது 1000 போய் மாதிரி ஆச்சு. போய் சொல்லி கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா மேரேஜ் வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் ஆரம்பிக்கணும். தமிழ் மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் தெரியணும், ஒரு டிகிரி படித்தது அந்த ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. எனக்கு ஒரு ஆல்வேஸ் ஆட் அ ஃபீலிங் ஒரு சாமானிய மக்களுக்கு. இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் இருக்காங்க, அவங்க பசங்க இருக்குது, ப்ளஸ் அதுனா பீப்புள் இருக்க சாதாரண மக்கள் ஒரு ஒரு இந்த 8வது 10வது அதை அது கீழே படித்தும் கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரம் தேடுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம். ஸோ ஃபைனலி வித் லான்ச் ஆஃப் ஜோடி சாமானிய மக்களுக்கான திருமண சேவை தமிழ்ல இட்ஸ் சிம்பிள் ஆப் வி எக்ஸ்பெக்ட். இது மூலமாக வந்து ஒரு சாதாரண மக்கள் இப்போ வந்து வரன் பார்க்கறது வந்து ரொம்ப வந்து சுலபமாகிடுச்சு. வணக்கம் சார். வணக்கங்க. ஐபிசி தமிழ் டீம் சார்பாக உங்களை பேட்டி எடுக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேங்க. வணக்கம் சார். இப்போ ஜென்ரலாக உங்களுடைய இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக ப்ரொஃபஷன் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் கிடைச்ச ஒரு சின்ன ஐடியா இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு லீடிங் பிஸ்னஸாக மாறும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிங்களா? எதிர்பார்க்கலங்க. நான் அப்போ ஆரம்பிக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நான் வந்து 1997ல் தமிழ் செட்டை ஆரம்பிக்க சொல்ல இந்த தமிழ் செட்டை சக்ஸஸ் ஆகணும்னு தான் அதான் என்னுடைய குறிக்கோளாக இருந்தது. அப்போ 2000ல் தமிழ் மேட்டிமன் ஆரம்பிச்சுன்னு அதை சக்ஸஸ் ஆகணுன்றது, அப்புறம் பாரத் மேட்டிமன் ஆரம்பிச்சுன்னு அதை சக்ஸஸ் ஆகணுன்றது. அப்படியே அது ஒரு ஒரு லான்ச் பண்ணுவோன்னா அதை சக்ஸஸ் ஆகணும், அது சக்ஸஸ் ஆகணுன்னா அடுத்த கட்டத்துக்கு போகணும். அது மாதிரி தான் நாங்கள் மேலே மேலே வளர்ந்துட்டு வந்தோம். ஸோ முன்னாடியெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பேரண்ட்ஸ் தான் வந்து பசங்களுக்கு வந்து வரன் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ இந்த மேட்ரிமோனிஸ் இந்த உதவி மூலமாக பசங்களை யங்ஸ்டர்ஸே வந்து அவங்களுக்கான ஒரு பார்ட்னரை வந்து சூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கல்ச்சுரல் அண்ட் ஜென்ரேஷன் சேஞ்சஸ் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ வரன் பார்க்க ரொம்ப கஷ்டம். ஒரு பேரண்ட்ஸ் வந்து ஒரு லிமிட்டட் வரன் தான் எடுத்து வர முடியும். இப்போ நாங்கள் ஆன்லைன் மேட்ரிமோனி பண்ணதால் என்ன பார்த்தீங்கன்னா டுடே ஒரு லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனி குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60 லட்சத்துக்கு மேற்பட்ட மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒரு ஒரு குவார்ட்டர்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15 லட்சம் மெம்பர் நியூ மெம்பர் ஆட் பண்ணுறோம். இப்போ அது பண்ணால் என்னாச்சுன்னா லாட் ஆஃப் எம்பவர்மெண்ட் உமன் பார்த்தீங்கன்னா வச்சிங்கன்னா கம்ப்யூட்டர் முன்னாடியோ லேப் ஒரு மொபைல் யூஸ் பண்ணி வந்து நிறைய வரன் பார்க்கலாம், வரன் பிடிக்கலாம், ரிஜெக்ட் பண்ணலாம். முன்னாடி வந்து பேரண்ட்ஸ் பார்த்து வச்சு அலையன் தந்து இப்போ என்ன மாதிரினா பேரண்ட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15% மக்கள் வந்து அந்த பேரண்ட்ஸ் வந்து எங்கள் சைட் யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் மெஜாரிட்டி யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தி இண்டிவிஜுவல்ஸ் தான். ஆனால் இண்டிவிஜுவல் யூஸ் பண்ணால் கூட பேரண்ட்ஸ் வந்து தே கெட் இன்வால்வ் ரைட் டைம். ஒரு வரன் பார்க்குற ஆனோ பொண்ணோ அந்த ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணி அவங்க சர்ச் பண்ணி காண்டாக்ட் பண்ணிவிட்டு த ரைட் ஸ்டேஜ் வந்து பேரண்ட்ஸ் ஆல்சோ கெட் இன்வால்வ். இது என்ன பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸும் இன்வால்மெண்ட் இருக்காங்க, அட் சேம் டைம் யங்ஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா நானே சர்ச் பண்ணி காண்டாக்ட் பண்ணுறேன்ட்டு. ஸோ இது வந்து வந்து ரெண்டு பேரும் வந்து இன்னும் சேர்ந்து ஒரு நல்ல வரனை பார்க்குறது அந்த ஆன்லைன் மேட்ரிமோனி சைட் வந்து உதவிகரமாக இருக்குது. மனித இனம் தோன்றிய காலத்தில் இருந்தே வந்து திருமணம் வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் தான். இதில் அப்போருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆண் பெண் இவங்களுடைய எதிர்பார்ப்புகள் ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த பேசிக் எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அந்த பேசிக் எதிர்பார்ப்பு பார்த்தீங்கன்னா வந்து பையன் லாஜ் மாறல. பேசிக் எதிர்பார்ப்புன்னா ஒரு ஒரு பெண் என்ன பார்க்குறாங்கன்னா ஒரு ஒரு நல்ல செட்டிலான பையன், ஓகே என்ன அவங்கள பார்த்துக்க முடியுமா, வந்து கொஞ்சம் அவங்களுக்கு அத்தான் அவங்க ஒரு அந்த ஒரு லெவலில் இருக்காங்கன்னா அது கொஞ்சம் மேலே அந்த வயசு வசதி வாய்ப்பு அந்த இன்கம் நான் அவங்கள வந்து டேக் கேர் பண்ணுறதுக்கோசம். ஸோ மென் எதிர்பார்க்கறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து நல்ல ஃபேமிலி கொஞ்சம் லுக் அந்த மாதிரின்ட்டு. இதான் வந்து ப்ராட் அதாவது பை அண்ட் லார்ஜ் வந்து உமன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஒரு பையன் வந்து கொஞ்சம் செட்டிலானே இருக்கணும், பையன் எதிர்பார்க்கணும் ஒரு நல்ல ஃபேமிலி ஒரு இந்த லுக் வைஸ் அது மாதிரி அதான் ப்ராடாக. அதை தாண்டி பையனா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெனித்திங் இருக்குது, ரிலிஜியன், லாங்குவேஜ், கம்யூனிட்டி, ஆரஸ்கோ மேட்சிங் அண்டு இந்த எஜுகேஷன் அதுக்கேற்ற மாதிரி. ஒரு இன்ஜினியர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ப்ரிஃபர் இன்ஜினியர், டாக்டர் வந்து டாக்டரை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு ஏற்ற மாதிரி அவங்களோட சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து எங்கள் சைட்டில் பார்த்தீங்கன்னா ஆபீஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் மூலமாகவும் நீங்கள் வந்து பார்க்க முடியும். சப்போஸ் உனக்கு வந்து நான் ஸ்கையிங் பண்ணுறேன், எனக்கு வந்து ஸ்கையிங் பண்ணுற பொண்ணு வேணால் அது கூட நீங்கள் பார்க்க முடியும். பையர் லாஜ் பார்த்தீங்கன்னா சோசியோ எக்கனாமிக் ஸ்டேட்டஸ், அந்த கல்ச்சுரல் ப்ரிஃபரன்சஸ் அண்ட் சம் பீப்புள் ஒரு 50-60% பீப்புள் ஆரோஸ்கோப். இதுதான் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த திங். அந்த பியா நான் சொன்ன மாதிரி அந்த வாட் பேசிக்கலி மென் எக்ஸ்பர்ட் உமன் எக்ஸ்பர்ட் அதில் அது இருந் அதில் அது இருக்கும் காமனாக. அதை தவிர இந்த இந்த ப்ராட் எக்ஸ்பெக்டேஷன், அது தவிர இண்டிவிஜுவல் ஒரு சில ப்ரெஃபரன்ஸ் இருக்கலாம், பட் மெஜாரிட்டி இது மாதிரி தான்.
ஓகே சார், திருமணம் அப்படின்றது இரு மன பந்தம் அப்படின்றதெல்லாம் தாண்டி ரெண்டு ஃபேமிலியுடைய சங்கமம் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி கொண்டாடக்கூடியது. இதில் இந்த மாதிரியான சுச்சுவேஷனில் மேட்ரிமோனி இதோடைய ரீச் அண்ட் க்ரோத் வந்து மிகப்பெரிய அளவில் இருந்திருக்கு. 20 வருஷமாகவே பார்த்தோம் அப்படின்னா இந்த வளர்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா டெஃபினெட்லி ரொம்ப தேங்க்ஸ் டு மை டீம் அண்ட் மைனோ பீப்புள் பார்ட் ஆஃப் மேட்ரிமோனி.com. 21 இயர்ஸ் வி டிட் அ ரிலென்ட்லெஸ் ஒர்க் to create this category and make this category successful. Today pathina nama aarambika solla pathina 21 years munadi pathina online matrimony pathina when people told indha look success avama adha maari, but believed that it's a way forward for people to find a life partner. Indha 20 varsham neenga sonna maari today became the primary choice of people to find a life partner. We are very happy that the millions of people happily got married to matrimony.com. neenga sonna maari the marriage indrathu vande oru rendu people vande coming together adu vande humanity irukore irukum. So we continue to play the role of helping people to find a life partner. Naanga sonna maari enga purpose vande rendu pera kalyanam onni panni kodukkuradhu illama and the marriage vande happier ah success pandrathu. Creating a better Bharat through happy marriages is our purpose. So we work towards it. Okay. இந்த 2021 பகுத்தறிவு ரீதியாக நம்ம நிறையவே வளர்ந்துருக்கோம். பட் இருந்தாலும் இன்னும் வந்து சாதி சார்ந்த திருமணங்கள் இதுதான் பார்க்குறாங்களா? ஏன்னா மக்கள் வந்து நிறைய விஷயத்தில் சாதி அப்படின்றத பார்க்குறது கிடையாது. திருமணம் அப்படின்ற ஒரு பர்டிகுலரான விஷயத்தில் மட்டும் சாதி சார்ந்து பார்க்குறாங்க, இல்லை மாறி இருக்காங்களா? இன்னும் இது இருக்குங்க. மோர் தென் 95% மேரேஜஸ் இந்தியாவில் நடக்க பார்த்தீங்கன்னா சமூகம் சார்ந்தா நடக்குது. என்னிட்ட பொறுத்தவரைக்கும் சமூகத்தை வந்து என்னுடைய டிஃப்ரெண்ட் வியூ, சமூகத்தில் கல்யாணம் பண்ண தப்பே கிடையாது. இந்த ப்ராப்ளம்ன்றது பார்த்தீங்கன்னா எங்கள் பிரச்சனை பார்த்தா சமூக பிரச்சனை பார்த்தீங்கன்னா இன்னும் இந்த சமுதாயத்தில் வந்து அந்த கம்யூனிட்டி சம்மந்தமான பிரச்சனை எங்கே வருது பார்த்தீங்கன்னா, சமுதாய சார்ந்த பிரச்சனை எங்கே வருது பார்த்தீங்கன்னா, என்னுடைய கம்யூனிட்டிஸ் பெட்டர் தேன் யுவர் கம்யூனிட்டி, நான் உசத்தி நீ தாள் நீ வந்து கம்மி, அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை. என்ன பொறுத்தவரை ஒரு கம்யூனிட்டி வந்து ஒரு கல்ச்சர் வே ஆஃப் லைஃப். நத்திங் ராங் இன் பீப்புள் கெட்டிங் மேரி வித் இன் த கம்யூனிட்டி, நத்திங் ராங் இன் பீப்புள் மேரிங் அவுட் சைட் ஆஃப் கம்யூனிட்டி. அது இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்ஸ், அதில் வந்து அது இண்டிவிஜுவல் சாய்ஸ். என்ன பொறுத்தவரை இந்த கம்யூனிட்டியால் பிரச்சனை கிடையாது, மைன் இஸ் பெட்டர் தென் யுவர்ஸ், அதுதான் வந்து பிரச்சனையே. இப்போ என்ன வீடு இருக்குது, எங்கள் ஆஃபீஸ் இருக்குது, அது ஒரு கல்ச்சர் இருக்குது. ஐ கான்ட் சே மை ஆஃபீஸ் கல்ச்சர் இஸ் பெட்டர் தென் அதர் ஆஃபீஸ் பீப்புள் கல்ச்சர் அண்ட் கனாட் இன்னோ டிகிரேட் அதர் பீப்புள். ஐ திங்க் தட்ஸ் வேர் த ப்ராப்ளம் ஸ்டார்ட். அஸ் லாங் அஸ் பீப்புள் ஐ ஃபீல் செரிஸ் அபவுட் மை ஆர்கனைசேஷன் கல்ச்சர் ஆர் மை ஓம் கல்ச்சர், நத்திங் ராங் அபவுட் இட். ஓகே, இஸ் எ கம்யூனிட்டி மைவ் இஸ் வே ஆஃப் லைஃப். பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோ மெனி கம்யூனிட்டிஸ் இருக்குது. ஒரு கம்யூனிட்டி அந்த வே ஆஃப் லைஃப் அந்த பழக்க வழக்கம்னு பார்த்தா ஒரு வெரி வெரி யூனிக். அதுக்குள்ளே கல்யாணம் பண்ணால் கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் கம்மியாகும். ஓகே, அதால் வந்து நான் வந்து சமுதாயமாக வந்து கல்யாணம் பண்ணுவானா சொல்ல, அது இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். நத்திங் ராங் இன் மேரிங் அவுட் சைட் ஆஃப் கம்யூனிட்டி ஆர் இன்சைட் ஆஃப் கம்யூனிட்டி. இந்த சமுதாய பிரச்சனை என்னென்னா என்னுடைய வந்து பெட்டர் தென் யுவர்ஸ் இஸ் த ப்ராப்ளம் ஆக்சுவலி. அது இல்லாமல் இருந்தால் கம்யூனிட்டி இருக்கிறதால எந்த பிரச்சனையும் கிடையாது. பிகாஸ் த பியூட்டி ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா சோ மெனி கம்யூனிட்டி, சோ மெனி கல்ச்சர், வே ஆஃப் லைஃப் அண்ட் ஆல் திங் தட்ஸ் அ பியூட்டி ஆஃப் இந்தியா, த யூனிட்டி இன் டைவர்சிட்டி. ஐ திங்க் தட் இஸ் தட். பட் சம்அவுட் இந்த ஸ்கீம் ஆஃப் திங்ஸில் வந்து இட் ஹஸ் கட் ஆஃப் மெஸ்ட் அப் தட் யூனோ ஐ மைனஸ் இன்னும் ஐயர் யுவர்ஸ் லோவர். ஐ திங்க் தட்ஸ் வேர் த ப்ராப்ளம். இட்ஸ் நாட் அபவுட் கம்யூனிட்டி, த வே பீப்புள் ஸ்டார்டட் அப்ரோச்சிங் ஆர் த நோ கண்ட் ஆஃப் த ட்ரீட்டிங் அதர் கம்யூனிட்டி பீப்புள் வாஸ் த மெயின் ரீசன். ஓகே சார், அப்ராக்சிமேட்டாக தமிழ்நாட்டில் எத்தனை சாதிகள் இருக்கும்? அப்ராக்சிமேட்டாக நிறைய எங்களுக்கு நிறைய தெரியாதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா நாங்கள் ரிசர்ச் பண்ண பார்த்தீங்கன்னா த ஸ்டில் ஃபிகர் அவுட் தெர் ஆர் சம் கம்யூனிட்டிஸ், பட் மேஜர் கம்யூனிட்டி பார்த்தீங்கன்னா தே ஆர் த லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள். தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வன்னியர், நாடார், முதலியார், தேவர் இவங்களாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு தே ஃபார்ம் த லாஸ்ட் பேஸ் ஆஃப் தமிழ்நாடு பீப்புள். ஓகே சார், முன்னாடியெல்லாம் வந்து இப்போ பையன் பார்க்குறாங்க அப்படின்னா ஸோ அந்த பையனை பற்றி அவங்க வேலை செய்கிற இடம், அவங்க இருக்கக்கூடிய ஊர் இப்படிலாம் விசாரிப்பாங்க. பட் இந்த மேட்ரிமோனி சம்மந்தமான விஷயங்கள் இன்டர்நெட் ரீதியாக வந்ததுக்கப்புறம் வேர்ல்டோட எந்த மூலையில் இருந்தாலும் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி தான் வந்து பிக் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி அவங்க வந்து விசாரித்து தெரிஞ்சுக்க முடியும்? பிகாஸ் நீங்கள் கூட பார்த்தீங்கன்னா மேட்ரிமோனியில் தான் உங்கள் லைஃப் பார்ட்னர் வந்து சூஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஸோ இந்த சேஞ்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க? இது பார்த்தீங்கன்னா வந்து சார் நாங்கள் வந்து இந்த ப்ரொஃபைல் வேலிடேஷன் பண்ணுவோம். வியாவது மேட்ரிமோனியில் பார்த்தீங்கன்னா 5 பாயிண்ட் வெரிஃபிகேஷன் இருக்குது. உங்களோட மொபைல் நம்பர் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன், எஜுகேஷன் வெரிஃபிகேஷன், ஆக்குபேஷன் வெரிஃபிகேஷன் அண்ட் டிகிரி சர்டிஃபிகேட்டு ப்ளஸ் எந்த லொக்கேஷன் இருக்காங்க, செல்ஃப் வெரிஃபிகேஷன்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் வந்து நாங்கள் வந்து அந்த அஸ் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் வி கேன் டூ ஒன்லி ஸோ மச். நீங்கள் வந்து வரன் பிடிச்சிருந்தால் நம்ம ஊரில் வந்து வரன் வந்து பிடிச்சா வந்து டக்குன்னு அப்படியே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. ஓகே, அந்த வந்து ஒருத்தம் ஒரு ஒரு அந்த ஒரு ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுவோம். இப்போ நானே பார்த்தீங்கன்னா சொன்ன மாதிரி எனக்கு பாரத் மட்டும் கல்யாணம் நடந்தது. நான் யூஎஸில் இருந்தேன், என் ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியிலேருந்து குஜராத்தில் இருந்தாங்க. ஸோ நான் ரெண்டு பேரும் பேசணும், நான் முதல்ல மாமனாட்ட பேசினேன், அப்புறம் என் ஒய்ஃபிட்ட பேசினேன், அப்புறம் என் பிரதரும் அவரோட ஃப்ரெண்டும் வந்து குஜராத்தில் போயிட்டு என் ஒய்ஃப் ஃபேமிலி மீட் பண்ணாங்க, அப்புறம் அவங்க சென்னைக்கு வந்தாங்க, நேரில் மீட் பண்ணணும். ஸோ இது நம்ம ஊரில் கல்யாணன்றது பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு ஒரு வரணும் ஆன்லைனில் பார்த்து அப்படியே கல்யாணம் பண்ண மாட்டாங்க. அந்த ப்ராசஸ் டு பி ஃபாலோட், நீங்கள் வந்து போய் ஃபேமிலியை பார்க்கணும், மீட் பண்ணணும், விசாரிக்கணும். அதையும் தேங்க்ஃபுல்லி தட் நம்ம கல்ச்சரில் அது மாதிரி இருக்குது. ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு பொண்ணோ பையனோ வந்து கல்யாணம் பண்ணுறதுனா அப்படியே கல்யாணம் பண்ண மாட்டாங்க.
மலர்ந்து வந்து வரம் பார்க்க வீட்டுக்கு போவாங்க. போக சொல்ல சொந்தக்கார கூட்டம் போவாங்க. ஓகே, அவங்க சைடில் சொந்தக்காரர் வருவாங்க. இந்த ரெண்டு சொந்தக்காரன் வந்து பேசல பார்த்தீங்கன்னா ஒரு கனெக்ட் ஏஸ்டாலும் உங்களுக்கு தெரியுமா அவர் அவங்க அவங்க வேலை பண்ணுறாரு, அப்போ எங்கள் என் ஃப்ரெண்டு அங்கே வேலை பண்ணுறாங்கன்ட்டு த ட்ரை டு எஸ்டாப்ளிஷ் த கனெக்ஷன், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் வீட்டு விசிட் பண்ணால் எதை மாதிரி வீடு இருக்குது, எதை மாதிரி ஃபேமிலி, அது மாதிரி தெரியும். அது ப்ளஸ் நீங்கள் ஒரு சில பேர் வந்து இந்த ஆஃபீஸில் போய் விசாரிக்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ டுடே வந்து ஆன்லைனே சர்ச் பண்ணி பார்த்தா லாட் ஆஃப் டீடெயில்ஸ் யூ கேன் கெட் இட் இன் ஆல் டூ திங். பட் அகெயின் தெர் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. பட் நீங்கள் வந்து இந்த நம்ம ப்ராசஸை ஃபாலோ பண்ணாலே பார்த்தீங்கன்னா பை அண்ட் லார்ஜ் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த பையனோ பொண்ணோ நீங்கள் பேசினாலே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஸோ அண்ட் டுடே லட்சக்கணக்கான பீப்புள் கல்யாணம் நடந்திருக்கு, அண்ட் நாட் எவ்ரி ஒன் கோயிங் டு வெரிஃபிகேஷன் சர்வீஸ், தட் இண்டிவிஜுவல் சாய்ஸ் தான். ஓகே சார், இப்போ நம்ம ஊரில் பொதுவாக ஒரு பழமொழி சொல்லுவாங்க, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணத்தை பண்ணிடலாம் அப்படின்ட்டு. சில நேரம் வந்து பையன் வீட்டு சார்பாக இல்லை பையன் அந்த சேலரி க்ரைட்டீரியா இருக்கும்ல, ஸோ அதிகமாகவே போட்டுடுறாங்க. ஸோ ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம் தெரிய வந்ததுக்கப்புறம் பிரச்சனையாக வெடிக்கும் இல்லையா? ஸோ இதுவே எந்த அளவுக்கு தப்பு நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து ஐ கம் அக்ராஸ் இந்த 1000 பொய் கிடையாது, அது என்னுடைய எனக்கு கேள்விப்பட்டது என்னென்னா 1000 பொய் கூட ஒரு கல்யாணம் பண்ணலான்ட்டு. ஓகே, இது அது வந்து சமோட இந்த ஓர பேட அந்த மருவி வந்து 1000 பொய் 1000 பொய் பண்ணி கல்யாணம் பண்ணது 1000 பொய் மாதிரி ஆயிடுச்சு. போய் சொல்லி கல்யாணம் பண்ண முடியாது, ஏன்னா மேரேஜ் வந்து ஆரம்பிக்கிறது வந்து ஒரு ட்ரஸ்ட்டில் ஆரம்பிக்கணும். ஒரு அதை வந்து அதில் வந்து ஈவன் ப்ரொஃபைல் க்ரியேட் பண்ண சொல்ல உங்களை பற்றி இன்ஃபர்மேஷன் போடுங்க, இதுதான் எனக்கு பிடிக்கும், இதுதான் வந்து என்னோட ஹாபீஸ், இதான் இன்ட்ரெஸ்ட், இது மாதிரி வரேன்னு பார்க்குறேன்ட்டு. அதில் வந்து உண்மையை சொல்லி தான் கல்யாணம் பண்ணணும். ஓகே, அதில் போய் சொல்லி கல்யாணம் பண்ணக்கூடாது. ஸோ லேட் மேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிஜமாவே ரெண்டு பேருக்குமே வந்து பிரச்சனையாக தான் இருக்கும். ஸோ அது பையனுக்கு தள்ளி போனாலும் ஒரு சில பிரச்சனைகள் தான், பெண்களுக்கு தள்ளி போனாலும் பிரச்சனை தான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன ஏஜில் கரெக்டாக இந்த ஏஜ் மேரேஜ் பண்ணுறது கரெக்டான விஷயம் அப்படின்னு? என்னுடைய பர்சனல் ஒப்பீனியங்க, ஓகே, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் பார்த்தீங்கன்னா மேல் வந்து அரௌண்ட் ஒரு 26 to 28 கல்யாணம் பண்ணோம், ஃபீமேல் வந்து ஒரு 22 or 24 கல்யாணம் பண்ணோம். ஏன்னா அந்த ஏஜ் ஆக ஆக அகெயின் இந்த டுடே பீப்புள் வந்து அது வந்து பார்த்திங்கன்னா குளோபலி பார்த்தீங்கன்னா ஒரு சமுதாயம் வளர வளர பார்த்திங்கன்னா அந்த மேரேஜ் ஏஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போட்டிருக்கு. ஏன்னா அந்த பீப்புள் சேஸ் கரியர், அதாவது மற்றவர்களுக்குன்னு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க, அந்த மேரேஜ் ஏஜ் வந்து தள்ளி போயிட்டு தான் இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்ரி 10 பார்த்திங்கன்னா இந்த ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் பீப்புள் கெட்டிங் மேரிட் பார்த்தீங்கன்னா கோயிங் அப் தான். பட் இந்த ஏஜில் கல்யாணம் பண்ணுறது பெட்டர், எதுக்குன்னா பார்த்திங்கன்னா இந்த வயது ஆக ஆக இந்த நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் கம்மியாகும், அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பர்சன் வந்து அந்த ப்ரொஃபஷனல் அந்த கரியரில் ப்ராக்ரஸ் ஆக ஆக அவங்களுடைய யூனிக்னஸ் அவங்களுடைய ப்ரெஃபரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிகம் நேரோ ஆகும். ஓகே, அதாவது இண்டிவிஜுவலிட்டி வில் ஃபர்தர் கெட் ஸ்ட்ரென்தன், அதில் வந்து அந்த விட்டு கொடுக்கறது கொஞ்சம் கம்மியாகும். அதில் வந்து இந்த ஏஜில் கல்யாணம் பண்ணுறது பெட்டர், ஆல்சோ ஃபார் அதர் ரீசன்ஸ் ஆல்சோ, அண்ட் இன்னொரு அந்த குழந்தை பெற்றுக்கிறது அதர் ரீசன்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணால் இதெல்லாம் வந்து கரெக்டாக அமையும். இது டிலே ஆக பார்த்தீங்கன்னா சம்டைம் வந்து குழந்தை பெற்றுக்கிறதுக்கான இது கூட சாய்ஸ் கம்மியாக சான்ஸ் கம்மியாகுது. ஃபார் ஆல் ரீசன் கெட் மேரீட், சம்டைம் வந்து பீப்புள் வந்து அந்த கரியர் கோர்ஸும் வந்து மேரேஜை போஸ்ட்போன் பண்ணுறது அது அதில் தள்ளி போடுறாங்க. இந்தியா மாதிரி இஸ் நாட் ரைட். நீங்கள் கல்யாணம் பண்ணி ஹாப்பியாக இருந்தால் இன்ஃபேக்ட் யூ கேன் ஹாவ் அ பெட்டர் கரியர் ஆல்சோ. ஓகே, ஸோ அதில் வந்து அதே யூஎஸ் சிங்கப்பூரில் சொல்லுவாங்க, பீப்புள் ஜஸ்ட் இஸ் 5 C's. அந்த ஐ வென்ட் டு சிங்கப்பூர், ஒரு டேட்டிங் கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணுறது போயிருந்தேன். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா பீப்புள் ஆர் நாட் கெட்டிங் மேரீட், தி கவர்மெண்ட் ட்ரைங் டு கெட் பீப்புள் மேரீட், பீப்புள் ஆர் சேசிங் தி 5 C's: கேஷ், கரியர், காண்டமேனியம், அண்ட் கார், அண்ட் கம்ஃபர்ட், அது மாதிரின்ட்டு அது 5 C. இந்த 5 C-யை சேஸ் பண்ணி லைஃப்பை மிஸ் பண்ணிடுறாங்க. அதனால் முதல்ல லைஃப் வந்து நல்லா வரணும் பாருங்கள், அதுக்கப்புறம் எல்லாத்தையும் லைஃப்பில் நம்ம வந்து வி கேன் சேஸ் அவர் கரியர், சேஸ் அவர் இன்னும் அண்ட் மானிட்டரி பெனிஃபிட், அதர் திங்ஸ் ஆல் டூ திங். ஸோ அதாவது காலத்தே பயிர் செய்ய மாதிரி கரெக்டான ஏஜில் கல்யாணம் பண்ணோம். அகெயின் அஸ் இஸ் இண்டிவிஜுவல் ப்ரிஃபரன்சஸ், இட் இஸ் மை வியூ தட் 26-28 ஃபார் ரைட் ஏஜ் ஃபார் மேல், அண்ட் ஃபீமேலுக்கு வந்து 22-24 ரைட் ஏஜ் ஃபார் ஃபீமேல். வரன் தேடலுக்காக வந்து மேட்ரிமோனியில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ அவங்களுடைய டேட்டா வெரிஃபிகேஷன், வேலிடேஷன், சேஃப்டி இதெல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுக்கு நீங்கள் தனி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மெயின்டைன் பண்ணுறீங்களா? கண்டிப்பாக எல்லா இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து என்கிரிப்ட் பண்ணி, இட்ஸ் வெரி சேஃப் அண்ட் செக்யூர் பிளாட்ஃபார்ம். ஸோ இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் வந்து எவ்வளோ சம்பாதிக்கிறான், பொண்ணு எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, எவ்வளோ அவங்க ரெண்டு பேருக்கும் ஒத்துப்போகுது அப்படின்ற விஷயத்தை தான் பார்ப்போம். ஸ்டில் இந்த மாதிரி ரீசன்கள் இருந்தாலும் இந்த ஹாரோஸ்கோப் அப்படின்னு இருக்குல்ல, ஜாதகம் செட் ஆகலை அப்படின்னு சொல்லி நிறையா நல்ல வரன்களே வந்து மிஸ் ஆகி போகுதுல, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அகெயின் என்னுடைய வியூ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நான் கல்யாணம் பண்ண சொல்ல பார்த்தீங்கன்னா எனக்கு ஹாரோஸ்கோப் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் எங்கள் ஃபாதர்லாம் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல அவர்கிட்ட தான் பேசினேன், அவர் வந்து நான் பொண்ணுகிட்ட பேசலாமண்ணா, முதல்ல நீ ஹாரோஸ்கோப் அனுப்பு, ஹாரோஸ்கோப் மேட்ச் ஆனால் தான் வந்து பொண்ணுகிட்டே பேச முடியணும், தேங்க்யூ மேட்ச்ட். அதர்வைஸ் ஐ வாஸ் ஒர்க்கிங் இந்த யூஎஸ்ஏ அண்ட் ஐ செட் ஓகே ஃபைன், ஐ கேன் கெட் மேரி டு நோ கண்ட் ஆஃப் திஸ் கேர்ள் இன் ஆர்டர், பட் மை ஃபாதர் வெரி பர்டிகுலர். ஓகே, ஹாரோஸ்கோப் மேட்ச் இது இண்டிவிஜுவல் பிலீஃப் அண்ட் ப்ரெஃபரன்ஸ் விச் நம்ம வந்து சொல்ல முடியாது. ஓகே, அதில் வந்து ஸோ நம்ம கல்ச்சரில் அது இருக்குது, அது வந்து மோர் தென் 60% பீப்புள் பிலீவ் இன் ஹாரோஸ்கோப். ஸோ த இண்டிவிஜுவல் சாய்ஸ், சம் ஒன் டசன் பிலீவ் இன் ஹாரோஸ்கோப் ஃபைன், சம் ஒன் பிலீவ்ஸ் இன் ஹாரோஸ்கோப். அது எங்கே பிரச்சனைனா பிலீவ் பண்ணிவிட்டு பார்க்காம இருந்தால் பிரச்சனை. ஸோ பிலீவ் பண்ணாமல் இருந்துட்டு அது பார்த்து ஒரு இங்கேயும் இருக்கும் அங்கேயும் அது மாதிரி இருக்கக்கூடாது. பிலீவ் பண்ணால் பிலீவ் பண்ணணும், பிலீவ் பண்ணால் பிலீவ் பண்ணாமல் இருக்கணும். ஸோ த
கச்சத்தை பட் இருக்குது நம்ம கல்ச்சர் இருக்குது அதேன் த திங் பீப்புள் சே இட்ஸ் இட்ஸ் சயின்ஸ் பட் எந்த அளவுக்கு அது வந்து சரியாக பயன்படுத்துறான்னு தெரியல அது அகைன் இட்ஸ் இண்டிவிஜுவல் சாய்ஸ் ஓகே சார் தமிழ் மேட்ரிமோனியோடைய அடுத்த கட்ட லெவல் அப்படின்னா ஜோடி ஆப் சொல்லலாம் ஸோ இது வந்து டேக்லைனே ரொம்ப சூப்பராக இருந்தது சாமானிய மக்களுக்கான ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா இருக்குது ஸோ இது மக்களுக்கு ரீச் ஆகுறதுக்கு நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் கண்டிப்பாங்க ஏன்னா வந்து எங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நெடுல் இருந்துகிட்டே இருந்தது என்ன பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் மேட்ரிமோனி பார்த்தீங்கன்னா ஒரு இங்கிலீஷ் இங்கிலீஷ் தெரியணும் ஒரு டிகிரி படித்தா அந்த ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு ஆல்வேஸ் ஆட் அ ஃபீலிங் ஒரு சாமானிய மக்களுக்கு இப்போ எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த டிரைவர் இருக்காங்க அவங்க பசங்க இருக்குது ப்ளஸ் இதுனா பீப்புள் இருக்க சாதாரண மக்கள் ஒரு 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 கட்டட வேலை செய்கிறாங்கன்னா விவசாயிகள் ஆர் இன்னோ மேபி இந்த டெலிவரி எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஆர் மேக் ஸோ மெனி பீப்புள் இந்த எட்டாவது பத்தாவது அதை அது கீழே படித்தவங்க கூட அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வரம் தேடுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடினம் இப்போ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லிமிடெட் பை ஒரு ரிலேட்டிவ் கொஞ்சம் எடுத்துகிட்டு வரணும் சரி ஆர் மேரேஜ் புரோக்கர் கொஞ்சம் வரணும் எடுத்துகிட்டு வரணும் தான் வந்து அதுதான் அவங்களுக்கு கிடைக்குது அண்ட் தே டோன்ட் ஹவ் எனஃப் சாய்ஸ் இப்போ ஒரு ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரக்கணக்கான சாய்ஸ் இருக்குது உங்களுக்கு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் நிறைய வரணும் வந்து பார்த்து காண்டாக்ட் பண்ணி கல்யாணம் பண்ண முடியும் இந்த செக்மெண்ட்டுக்கு வந்து அது பண்ணாமல் இருந்தது ஸோ ஃபைனலி வித் லான்ச் ஆஃப் ஜோடி சாமானிய மக்களுக்கான திருமண சேவை தமிழில் சிம்பிள் ஆப் வி எக்ஸ்பெக்ட் இது மூலமாக வந்து ஒரு சாதாரண மக்களும் இப்போ வந்து வரன் பார்க்கறது வந்து ரொம்ப வந்து சுலபமாகிடுச்சு இதால் எங்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் இப்போ எல்லாருக்கும் வந்து எங்களால் வந்து திருமண சேவை வந்து பண்ண முடியுது நேரத்திற்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ